எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி மயிலாக ரெண்டு மூணு பேர் தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட் வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பத்து வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட் சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு 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 கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி ரெண்டு நாள் மூணு நாள் போகணும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் இங்கே அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போ இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறான்னு தெரியலையே. இதே இப்படி இது அப்படி பண்ணிக்கலாமே இது இப்படி அப்பா எப்படியாவது பண்ணால் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுருப்பார் கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு வச்சுட்டு இவ்வளோ கொஸ்டின். பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல். நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வெட்டி தூக்கலான்னே உட்காந்துருப்பான். இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இது எங்கேயோ எதுவும் காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா தம்பி இது மாதிரி ரெண்டு சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே நம்ம பண்ணலையே நீ பண்ணியா அப்படின்னு இல்லை அதுதான் சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன் நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்ம நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாவது அது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல். ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது எங்கே போகுது எங்கே அவுட் வருது வெறும் ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல். அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண். கிரண் அண்ட் பல்லவி. பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம் அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் என்னத்துக்கு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏதோ பக்கத்து இல்லை. ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட் புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக அந்த அவுட் புட் எடுக்க முடிஞ்சது. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினா அவங்க வாய் விட்டு கேட்டான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாமே இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு. இல்லை நீங்கள் பண்ணணும் அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும். எஸ்கேயில் தான் பண்ணுவேன் எங்கே பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு. ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சுருக்கான். ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போடுறதுக்கு ஒரு சைடு ஹீரோ இன்னொரு சைடு ப்ரொடியூசர் இன்னொரு சைடு ஃப்ரெண்டு எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா ஹீரோவாக பதில் சொல்லுவாரா இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா இந்த குழப்பம். ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல அதை ஒத்துக்கல. இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலம். ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி பேசலான்னு தெரியும் ஃப்ரெண்டுனா எப்படி பே இது மூணுமே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடுவோம் அதை. ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து. ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலலாம் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜேஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டருக்கு கொண்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு யாரையும் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கேஜேஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ்
வந்து ஒரு 10 டு 12 எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்ட் ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும், ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு ரெட்டின்னு அவங்கள பற்றி சொல்லலை, என்னதான் சொல்கிறேன் ஆனால் இது கரெக்டாக தானே சார், அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெட்டின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்ததுன்னா அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆ ஓகேவா 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 ஓகே ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எனக்கே பாரு ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சோம், எனக்கு மேக்ஸிமம் அது ஒன் டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நான் அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா இதை ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தெரியலான்னு மாற்றி தான் ஒரு ஃபோட்டோ வாங்கி தான் சான்ஸ், யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருளாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. இருக்கு என் மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எழுந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்னால் கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க இமீடியேட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கண்டு, ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு எஸ்கேக் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இருந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். ஒரே டெய்லி இது மட்டும் சொல்லிடுறேன், டெய்லி காலையில் 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லோரும் சிரித்தாங்க, ஒருத்தங்க மட்டும் மறைச்சாங்கண்ணே, அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்பா நல்லா போயிட்டுருக்கீங்க? இல்லை இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து, என்ன டெய்லி இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது அதை இப்படி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பார்த்து, இப்போ இன்னைக்கு ஈவெண்ட் இங்கே நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் வந்து விட்டுருமா ஓகேண்ணா சொல்லி. அப்புறம் வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு குடூர வில்லனாக ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமாக ஒரு குடூரமாக தெரியுதுன்னு சொல்லி கூப்பிட்றேன், ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணுறேன். மதம் அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டில் வராரு, உட்காந்து பேசுகிறதா ரெண்டு பேரும் நல்லது, சேர் போட்டு உட்காந்துட்டு பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக இப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்க்ரீனில் நான் அவர் எப்போ என்னை அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன பயங்கரமாக இருக்காரு ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுன்னா, நான் ஒரு ரக்பி பிளேயரா அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷாட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு சொல்லலாம், நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியாக போயின்னு இருக்கும், அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம் இதில் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு நானும் அவங்க ஏதாவது ஒன்று நல்ல சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெட்டிங்லாம் ரொம்ப சொல்லுவார். இது நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல ரெட்டிங் மன்னிச்சிடுங்க அது மட்டும் என்னை விட்டுருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புனா அது இப்படி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டு தீபா அவங்க அனிருத் வந்து எப்படின்னா, அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அதை பேரலாக அனிருத் ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன், அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன். அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு, ஐயோ கதையே சொல்லணும் இன்னும் அதுக்குமே நல்லா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்.
படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடிச்ச உடனே அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். எனக்கு கோலமாவும் அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜெனியூனா ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அழுப்ப மாட்டார். ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். கோலமாவுக்கும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னார். அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம் அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன். பட் இது எல்லாமே அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும் இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்பவுமே தேங்க்ஸ். இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பான்னு தப்பாக இல்லை அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜென்யூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு அவனு தான் போய் அப்படி கேட்க முடியும். அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதும்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு அந்த மாதிரி நம்மளை அப்போ ஐயோ போதும் நம்ம படம் தானே அப்படி அப்படின்னு சொல்லி என்னடா கை தட்டி முடிக்கிறாங்க யாரோ. அதான் ஸோ அந்த அனுபவத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கே எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இந்த ஜோனில் இருக்கார். ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம் இது பண்ணுறோம் வேறு மாதிரி இருக்கும் இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது. டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கு. ஏன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு. உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதி இருக்கும். அவரையும் கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது அந்த கண்டென்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது எம்எல் இருந்த ட்ரஸ்ட்டு என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு என்ன சொல்லி இட்ஸ் அ கமர்ஷியல் திங். அது உள்ளே நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.